ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீக்ஷன் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேன்கேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதாங்க நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு மார்னிங் ஸ்நாக்ஸும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் வந்து நம்ம இந்த பேன்கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பேன்கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு முட்டையும் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துருக்கேங்க. வாழைப்பழத்தோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 1 இயர் பிலோ இருக்கிற பேபிஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வாழைப்பழத்தில் இருக்கிற சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தீக்ஷன் குடிக்கு தான் இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு தீக்ஷன் குடிக்கு வந்து இப்போ 2 இயர்ஸ் ஆகுது, அதனால் நான் சீட்ஸோடவே போட்டுக்கிறேன். விஸ்க வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. அடுத்தது நான் வந்து முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது கூட வந்துட்டு நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், கேரட் நல்லா வந்து துருவி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்ய போகிறேன். இந்த பேன்கேக் வந்துட்டு நீங்கள் மார்னிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கோ அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கோ வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி தான் சாப்பிடுவாங்க, அவங்களே கையில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் ஊற்றுனதும் நான் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து இது டேஸ்ட்டுக்காக வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்தணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி வாழைப்பழத்துலேயும் ஸ்வீட் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்துட்டு கண்டிப்பாக குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஹெல்த்தியான பேன்கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.